ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூ டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். போத்தீஸ் தான் வந்து போயிருந்தோம். நியூவாக வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் வந்து போய் வாங்கிக்கலாம், லைக் ப்ரொவிஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே 50%, 80% அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்ததுனால நம்ம அதெல்லாம் வாங்க போயிருந்தோம். அண்ட் போத்தீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் அந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்ல ஓர்த்து தான். மற்றபடி போத்தீஸில் கொஞ்சம் ப்ரைஸி தான் எல்லாமே. ஸோ நம்ம வந்து பார்த்து தான் அங்கே வந்து போகணும். ஸோ நான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து எந்த பொருளுமே இல்லை. நிலா வந்து மோஸ்ட்லி குக்கிங் வந்து பண்ண மாட்டான், ஏன்னா ஆஃபீஸ்லேயே அவனுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நான் வந்து சும்மா பாக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் வந்து பிளாஸ்டிக்லாம் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. ஸோ சும்மா இதோட ரேட்லாம் என்ன எனக்கு இது வரைக்கும் தெரியாது, இதோட ரேட்லாம் எப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் டங் கிளீனர் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் பேபி டங் கிளீனர் மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனாங்க. ஆனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. எங்கள் வீட்டில் என்னோடய டங் கிளீனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மாதிரி இல்லை, ஷார்ப்பாகவே இல்லை. ஒரு மாதிரி ரெண்டு சைடுமே வந்து ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு பிடிக்கல, நான் வச்சுட்டேன். அது ரேட்டும் ஜாஸ்தி, 20-30 போட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கினது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அவன்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு கிளீனிங்க்காக நான் வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு தண்ணி சீக்கிரமாக உறிஞ்சிரும். இதெல்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு, ஆன்லைனை விட ரேட் கம்மியாக இருந்தது. இது வந்து நம்மளோட கிச்சனுக்கு டவல், இந்த கைப்பிடின்னு வாங்கலாது. அது நம்ம நினைக்கலாம், நீங்கள் வந்து வேஸ்ட் துணியை கட் பண்ணியே யூஸ் பண்ணலாமேன்னு. பட் கொஞ்சம் ஹைஜீனாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, நான் வந்து பாத்திரத்துக்குள்ளே போட்டேன்னா என்ன பண்ணுறது, நான் யோசிப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த டஸ்ட்பின் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 1000 ரூபாயாம். இந்த ப்ளூ வித் க்ரீன் அந்த சேர்ந்து வரும் ஒரே பக்கெட் மாதிரி. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அந்த ரேட்டுக்கெலாம் அது வேர்த்தே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ரெண்டாக ஒரே பக்கெட் ரெண்டாக வேணும்னு ஆசை. ஸோ வெட்டு ட்ரைன்னு பிரித்து போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் இப்போதைக்கு நாங்கள் ரெண்டுமே தனித்தனியாக தனி டஸ்ட்பினில் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ டஸ்ட்பின்லாம் பார்த்தப்ப ரேட் ஜாஸ்தியாக அப்படியே வச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்ரூம் டவல். அவன் கேட்குற, நீ என்ன வெள்ளைக்காரியெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு சென்சர் போட்டுட்டேன். ஸோ நானே சொல்லிடுறேன் அப்படின்னு. நம்ம சொல்கிறது அடுத்தவன் சொல்கிறது நம்மளே நம்மளை சொல்லிக்கலாம் இல்லையா, அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தட்டு வைக்கிற இது வந்துட்டு இதில் 115க்கு போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒன்று மட்டும் எடுத்தேன். பட் ஸ்டீலில் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. நான் வந்து ரொம்ப ஒயிட் கலரில் இருந்துச்சு, அது எடுத்தேன். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்பெல்லாம் வந்து 50% அந்த மாதிரி போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ ஞாபகம் இல்லை எனக்கு அப்போ வாங்கினது அது. இந்த இது வந்து இப்போ நூடுல்ஸ்லாம் வந்துட்டு 30-40 ருபீஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கினேன். அண்ட் எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்து வாங்கவே தெரியாது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அங்கே பக்கத்தில் வெயிட் இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடுவேன். நிறைய எனக்கு அந்த அளவு தெரியாது இல்லையா, அதனால். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு தேவையானது மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அரிசி, பருப்பு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து தான் நம்ம அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து வேறு வாங்கிக்கலாம்னு யோசித்தோம். இந்த நம்ம ஆர்கனைசர் அதெல்லாமே அப்புறமா வாங்கிக்கலாம்னு. அப்புறம் அங்கேயே வந்து ஃப்ரைட் ரைஸ், சிக்கன்லாம் இருந்தது, குலாப் ஜாமுன்.
ஸோ அதெல்லாம் வந்து வாங்கணும். ஸோ இப்படி தான் எங்களோட டே வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்யூன்னு நான் சொல்லுவேன். ஓகே, டாட்டா, பை பை.